ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு பிசி தமிழா. நீங்கள் பார்த்துறது பிசி தமிழா சேனல், நான் உங்கள் பிசி தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கேடிஎம் டியூக் 125 மோடு தான் நம்ம ஜிடிஎஸ் சாண்டைஸ்க்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்க பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன பைக்ஸோட மோடெல்லாம் வேணுங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்ற கேடிஎம் பைக்ஸோட லிங்க்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ உங்களுக்கு எந்த கேடிஎம் பைக் வேணுமோ நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஜிடிஆர் வெப்சைட்டில் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் உங்கள் சர்ச் பாரில் போய் கேடிஎம் டியூக் மோட்ஸ் ஃபார் ஜிடிஏஎஸ்ஏ ஜிடிஏ ஆல் மட்டும் டைப் பண்ணிங்க. ஸோ நான் தெரியாமல் F2 அமைக்கிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க டெவலப்பர் ஆப்ஷன் எலபிள் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொன்னோம். ரொம்ப நேரமாக கவனிக்காமல் மும்முரமாக டைப் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டு மேலே யூஆர்எல் பாரில் போய் நம்ம சர்ச் பண்ணுவோம். ஸோ நான் இப்போயே சொல்கிறேன், கேடிஎம் டியூக் பைக் மோட் ஃபார் ஜிடிஏஎஸ்ஏ ஜிடிஏ ஆல்னு வெப்சைட் பேரோட சேர்த்து அடிங்க. ஸோ நான் இப்போ டைப் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி அடிச்சுக்கோங்க. சப்போஸ் என்னெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாதுப்பான்னீங்கன்னா கீழே டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிடும். ஸோ நீங்கள் எந்த கேடிஎம் பைக்கோட மோட டவுன்லோட் பண்ணலாம்னு நீங்கள் இந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கேடிஎம் பிராண்ட், அதாவது பைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிராண்டில் போய் கேடிஎம் செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா கேடிஎம் பைக்ஸும் காட்டும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கேடிஎம் டூக் 690, கேடிஎம் ஆர்சி 390, இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த பைக் வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லை, ட்ரான் பைக்கு நம்ம அப்புறம் சார் M2 முன்னாடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்களும் பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம கேடிஎம் டியூக் 125 மோட டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்க டவுன்லோட் பட்டனையும் கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த சோன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. நம்ம இப்போ அந்த டைமர் ஒரு 30 செகண்ட் முடியணும். அந்த 30 செகண்ட் டைமரை ஃப்ரீ ஃபயரை வேணாலும் இந்த 30 செகண்ட் டைமரை நாங்கள் மாற்ற மாட்டோம்டான்னு சொல்லி ஜிடிஆர் இரு ஃப்ரீ ஃபயருக்கும் ஜிடிஏக்கும் என்ன சம்மந்தம், சாரி. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டைமர் முடிஞ்சிட்டோம். டைமர் முடிஞ்ச உடனே நான் அடுத்த கிளிப்பை இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம டைமர் பார்த்திங்கன்னா இப்போ முடிய போதும். ஸோ 2 1 0. ஸோ நம்மளோட கிளிக் ஹியர் டு டவுன்லோட் பட்டன் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா இப்போ ஒரு ஆட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஆட் நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி வேணும்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அப்போ இதாகும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எங்கே சேவ் பண்ணுங்கிற டேப் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம இப்போ டிஸ்க்லலாம் சேவ் பண்ண வேணாம், நேராக போய் நம்ம டெஸ்க்டாப்பை தட்டி விட்றலாம். ஸோ நேராக எங்கே இருக்குது டெஸ்க்டாப், டெஸ்க்டாப் ஸோ எஃப்ல வேணாம், ஈயும் வேணாம். ஸோ டெஸ்க்டாப் டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வசதி டெஸ்க்டாப்பில் தான். ஸோ இது டவுன் சிலருக்கு வந்து க்ரோமில் என்ன ஆகும், ஸோ ஒரு பக் காரணமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறமும். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா டக்குனு க்ரோமை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க, ஆனால் வெளியே ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்காது, கேன்சல் ஆகிருக்கும். ஸோ நம்ம பொறுமையாக இருந்து டவுன்லோட்குள்ளே போய் செக் பண்ணலாம். இப்போ டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிடலாம். ஸோ டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் இதோ இங்கே பார்த்தீங்களா 0 என்ன சொல்ல 0 பைட் பர் செகண்டில் இருக்குது. ஸோ இப்போ முடிஞ்சிருச்சு நமக்கு. ஸோ டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிப் ஃபைல் வந்துருச்சு. இந்த ஜிப் ஃபைலை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே மொத்தம் 2 ஃபைல் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ரைட் கிளிக்கை போட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஏர் கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா 2 அப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ இந்த 2 அப்ளிகேஷனுக்கு பாருங்கள், ஒரு ஃபைலு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ ரெண்டுமே நமக்கு முக்கியம். அந்த ஃபைல் இல்லாட்டியும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அப்ளிகேஷனை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்கும். அதுக்கு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டுறேன். ஸோ இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் நம்ம பைக் மாடலை இது பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃப்ரீவேங்கிற பைக்குக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட கேடிஎம் டியூக்கு, அவங்க ரிமாஸ்டர்ட் வெர்ஷன் போட்டிருக்காங்க. நம்ம கேம்குள்ளே வரும்போது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், நம்ம ஏதாவது மோட் இன்ஸ்டால் பண்ணால் குவாலிட்டி தரமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் அந்த கேம் டைரக்டரியை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கேம் டைரக்டரி அந்த கேம் சேவ் ஆகிருக்க ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு ஜிடிஎஸ் ஆண்ட்ராய்ஸ் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகி முடிஞ்சு அந்த மோட் வா சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால்னு வரும். ஸோ நான் ஆல்ரெடி மோட் இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணதால தான் உங்களுக்கு ஆல்ரெடி மோட் இன்ஸ்டாலில் இருக்குன்னு காட்டுச்சு. ஸோ உங்களுக்கு அது காட்டாது. ஸோ இப்போ நம்ம நேராக போய் ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ் கேமை தேடுவோம். லோக்கல் டிஸ்க் இ ஜிடிஏ சான் ஆண்ட்ரியாஸ். ஸோ இந்த ஃபோல்டர் தான் செலக்ட் பண்ண சொன்னேன். ஸோ இப்போ நம்ம ஜிடிஎஸ் ஆண்ட்ரைஸ் கேம் ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ நம்ம ஜிடிஎஸ் ஆண்ட்ரைஸ் கேம்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த கட்சின்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம்.
நேராக ரோடை பார்த்து ஓடுவோம். ஸோ நேராக ரோடை பார்த்து ஓடி நம்ம விஷுவல் கார் ஸ்பானர் மோட் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட சொல்ல இந்த க்ளியோன்னு ஒரு ஃபைல் தேவைப்படும். ஸோ அந்த ஃபைல் இருந்தால் தான் நமக்கு மோட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நம்ம இப்போ H+7 அமைக்கிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளோட விஷுவல் கார் ஸ்பானர் பார்த்திங்கன்னா மோட் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணி மேலே குரூப்ஸ் செலக்ட் பண்ணிட்டு எஸ் கொடுத்துடலாம். ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கார்ஸ் இன் குரூப்னு எல்லா காரும் செலக்டில் தான் இருக்கும். நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, ஆட் கார்ஸ் இன் குரூப் கொடுத்தா போதும். ஸோ லைட்டாக லேக் அடித்து தான் எடுக்கும், எனக்கு ரெக்கார்ட் ஆகும் போது அது தெரில. ஸோ இப்போ நம்ம ஃப்ரீவேங்கிற பைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தோம். ஸோ இப்போ அதை எடுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேடிஎம் டியூக் பைக்கு பக்கத்தில் வர ஒரு ட்ரெயின் போகுது, அதுக்கும் நம்ம கேடிஎம் டியூக்குக்கும் ஒரு ரேஸ் வச்செல்லாம். ஸோ இப்போ வண்டியை திருப்போம். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓட ஆஹா கவுத்து விட்டுருச்சு. ஸோ நம்ம இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா கவுத்து விட்டுச்சு அந்த ட்ரெயினு. இதுக்காகவே நான் அந்த ட்ரெயினை இன்றைக்கி பழி வாங்காமல் விட மாட்டேன், எறாங் வண்டியை. ஸோ நம்ம GTFI HUD GTFI ஸ்டைல் ரேடார் மோடு எல்லாம் ஏற்றி வச்சுருக்கோம். ஸோ இந்த மோட்லாம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதை மட்டும் தான் செய்ய மாட்டேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண தரேன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்புறம் நம்ம ட்ரெயினோட முந்திட்டோம். ஸோ ட்ரெயினோட கேடிஎம் டியூக் பார்த்திங்கன்னா செம ஸ்பீடாக தான் போகுது, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம இப்போ அப்படியே வண்டியை ஒரு பிரேக்கை போட்டு ஒரு யூட்டன் அடிச்சிருவோம். ஏன்னா நம்ம ஊரை விட்டு தள்ளி வந்துட்டு இருக்கோம். நம்ம இன்னும் நியூ கேம் தான் கொடுத்துருக்கோம், லோட் கேம் கொடுக்கல. ஸோ அப்படியே வண்டியை திருப்பிடலாம். ஸோ பக்கத்து ட்ரக் ட்ரெயின் பாடி ஜெஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் ஜெஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த ட்ரெயின்ருந்து நம்ம இப்போ தப்பிச்சிட்டோம். ஸோ நடுவில் அந்த என்ன சொல்ல அந்த இஎக்ஸி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மோடோட அப்ளிகேஷனு. ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோவில் அந்த சீன் மட்டும் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அது என்னென்னா அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது குவாலிட்டி ஏதோ அடி வாங்கிருச்சு. ஸோ நான் செட்டிங்ஸை மாற்ற மறந்துட்டேன், அதனால் அது மட்டும் குவாலிட்டி கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே எஸ்கேப் கொடுத்து நம்ம மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மேப்பை ஓப்பன் பண்ணி ஒரு இடத்துக்கு டார்கெட் வச்சுட்டு ஸ்பீடை செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இங்கே இருக்கோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் இதெல்லாம் வச்சா வரங்காது. ஆ அங்கே வச்சிடலாம். ஸோ நம்ம இங்கே டார்கெட் வச்சுருக்கோம், வண்டி எடுத்துருவோம். ஸோ நம்ம வேகமாக போகிறோன்னா குறுக்க மணல் ராடி இல்லை காரே வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே எவனும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். சைக்கிளில் போகிற ஆயா நீ தள்ளுறியா. ஸோ நம்ம அப்படியே நேராக போவோம். ஸோ அப்படியே ஓடுவோம் ஓடுவோன்னே வேலை வருது பச்சை. ஆனால் நம்ம பைக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீடாகவே போகுது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. கேமும் நமக்கு லேக் எடுக்கல, என் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் இந்த வேலையை காட்டுது இப்போ லேக் அடிக்கிற மாதிரி. ஸோ நான் கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படியே ஒரு ஸ்கிப்ட் அடித்து திருப்பிடுவோம். ஸோ அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டுற மாதிரி இருப்பேன். வாவ். ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிசி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் போட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.